இருக்குடி உனக்கு ஒரு நாளைக்கு ரஜேஷ் போ சொல்லுங்க மாலதியா மாலதியா போ சொல்லுங்க மாலதி போ போ என்ன சொல்லட்டுமா சொல்லட்டுமா பயமா இருக்கா டேய் மரியாதை பேசாம போயிடு சொன்னா உன் வாழ்க்கை தான் நாறி போகும் போ சின்ன கோயிலா ரொம்ப ஆடுற இப்படிதான் புருஷன் ஆடுனா இப்ப என்னாச்சுன்னு பார்த்தல ஆடுனா என்ன செய்வன் தெரியும்ல சொல்லட்டுமா என்னமா இதுக்கு அடிக்கிற அவன் நினைக்க கூடாது போ சொல்லல இருமா மலதி உன போன் சொல்றல தண்ணி குடி என்ன தனியா வரா ஏதோ நடந்திருக்கும் போல இருக்கே வர வேகத்தை பார்த்தா ஏதோ கோபப்பட்டு வர மாதிரி இருக்கு சொன்னா கேட்டாதானே போகாதன்னு சொன்னா கேட்கல சில ஜென்மங்களுக்கு பட்டாதான் புத்தி வரும் ஆனா இந்த ஜென்மத்துக்கு எப்பவுமே புத்தி வராது இவளுக்கும் தெரிஞ்சிருச்சா
புருஷன் கைய புடிச்சிட்டு போன, இப்ப தனியா வந்திருக்க, என்னாச்சு? நல்ல வேலை உண்மை தெரியல, தெரிஞ்சா இவளே அனுப்பிடுவா. என்ன மேடம் சத்தத்திய காணோ? என்ன என்ன பார்த்தா கிண்டலா இருக்கா? ஏன் மல்லிகாது போன் பண்ணி போட்டு கொடுத்துறாளா? இந்த போட்டு கொடுக்கறது பொய் சொல்றதெல்லாம் ஊ வேலை, என் மருமக வேலை இல்ல. வேண்டாம், என்கிட்ட வச்சுக்காதீங்க, நான் ரொம்ப கெட்டவன் சொல்லிட்டேன். ஏய் நீ நல்லவன், நான் எப்ப சொன்ன? இங்க பாருங்க, அப்புறம் நான் சொல்லிட்டு தாங்க மாட்டீங்க. ஐயோ இதுல நீ வேற சொல்லணுமா என்ன? நீ யாரு, எப்படிப்பட்டவனு நாங்களா பாத்துட்டு தானே இருக்கோம். எதுவும் பேசாதீங்க, நான் கோவத்துல இருக்கேன். நீ எதுல வேணாலும் இரு, எனக்கு என்ன வந்தது? நீ ஆத்திரப்படுறத பார்த்தா அவமானப்பட்டதும் இல்லாம அடியும் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு. இங்க பாரு, அங்க எப்படியோ, ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னை இந்த வீட்ல இருந்து அடிச்சு அசிங்கப்படுத்தி நான் அனுப்பல, நான் பொம்பளையலடி கண்டிப்பா அனுப்புவேன்டி, அனுப்புவேன். இந்த மறைப்பு கொண்டும் குறைச்சல் இல்ல, இதெல்லாம் வேற இடத்துல வச்சுக்கோ, பார்த்தனா கண்ணை நோண்டிடுவேன். படி, பிறந்த இடமும் சரியில்லை, வந்த இடமும் சரியில்லை. அம்மா, அம்மாக்கு அப்பாக்கு யார் சொன்னது சொல்லுங்க, யார் சொன்னது? எதை பத்திமா பேசிட்டு இருக்கிற? பாரதியும் கதிரையும் வச்சுதான் அவங்களை மிரட்டுறேன்னு யார் சொன்னது? மல்லிகாதா, அவதான் சொல்லிருக்கணும். யாரா இருந்தா என்னம்மா, உண்மையைதானே சொல்லிருக்காங்க, பொய் சொல்லலையே? இப்ப அது பிரச்சனை இல்ல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சொல்லுங்க யார் சொன்னது? யாரா இருந்தா என்னம்மா, இன்னைக்கே ஒரு நாள் உண்மை வெளியே வந்தானா அவனும் எவ்வளவு நாள் மறைக்க முடியும்? சாகரத்துக்கு முன்னால தனக்கு தெரிஞ்ச உண்மையில கதிர கூப்பிட்டு சொல்லி எதெல்லாம் வச்சு நீ என்ன மிரட்டிட்டு இருக்கேங்கிறத தண்டபாணி சொல்லிட்டார். கதிரும் எப்படியும் இந்த உண்மைகளை தேவிட்ட சொல்லத்தான் போறேன்னு கிளம்பினார். ஆனா என்ன காரணமோ தேவிகிட்ட சொல்லல, மௌனம் மறந்துட்டார். ஆனா எவ்வளவு நாள் சொல்லாம இருக்க முடியும்? இன்னைக்காவது ஒரு நாள் சொல்லித்தானே ஆகணும். சொன்னா உங்க மகன் மக ரெண்டு பேரோட வாழ்க்கை தான் போகும். தெரியுமா? தெரியும், அதான் தடுக்க பாக்குறேன். சொல்லாதையா சொல்லாதேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், சொல்லி தொலைச்சிட்டா என்ன பண்றது? எதுவும் நம்ம கையில இல்ல, எல்லா கையுமே போயிருச்சு. நினைக்க நினைக்க ஆற மாட்டேங்குதுமா. உங்க அப்பா தண்டபாணி சாவுக்கு நீதான் காரணம்னு சொன்னார். இந்த கிழவன் தான் காரணம். தேவி கதிரை கட்டிக்கிட்டதுமே பாரதி சொன்னாலு, அம்மா நான் இப்பவே போய் எல்லா உண்மையும் சந்தோஷத்தை சொல்லிடுறேன்னு. வேணாம் வேணாம் சொல்லிடாதே சொல்லிடாதேன்னு நான் தான் தடுத்தேன். என் குழந்தைகளோட வாழ்க்கையோட சந்தோஷம் போயிருமா, அவ்வளவு சுயநலான்னு கடைசியில் நிம்மதி இல்லாம செத்துருக்கிறார். உங்கப்பா அவருக்கு நான் இப்ப என்ன ஆறுதல் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. என்னோட சுயநலம் அந்த நல்ல ஆத்மாவை பலி வாங்கிருச்சு. சொன்னா என்ன நடக்கும் சொல்லி கதிர்கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்லுங்க. மா இந்த குடும்பத்துக்காக நீ சொல்றதெல்லாம் நான் தான் கேட்க முடியும். எல்லாரும் கேட்டு தான் அண்ணன் வற்புறுத்த முடியுமா? என்னடா நடந்துச்சு? உன் அன்பு பொண்டாட்டி ரொம்ப கோவமா போறா? டேய் உன்னதன பதில் சொல்றானா பாரு, முதல்ல இவனுக்கு பேய் ஓட்டணும். மா
மா சொல்லுங்க இந்த மாலதியும் பாரதி அம்மா என்ன பண்ணுவாங்களமா ஏன் அப்படி கேக்குறீங்க இல்ல கோணத்துல ஒருத்தர் ஒருத்தர் சம்பந்தம் இல்லாம இருக்கங்களே அதான் கேக்குறேன் ஏன் எங்க வீட்ல இல்ல பெரியவருக்கும் அந்த நடராஜனுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அதே மாதிரிதான் அது சரி நீங்க கேட்ல இருந்து வந்தீங்க அது தண்ணி எடுக்கலாம்னு வந்தம்மா அப்படியே சரி போய் எடுத்துக்கோ சரி எனக்கு இப்ப ஒரு விஷயம் தெரிஞ்சாங்கணும் அம்மா கிட்ட சொன்னது யாரையும் இப்ப எனக்கு தெரியணும் மல்லிகா மலர்ந்து சொல்லி இருக்கணும் அவங்க சொன்னதாலதான் எங்க அப்பா செத்துட்டார் அவங்க தான் எங்க அப்பா கொன்னுட்டாங்க அப்பா யாரு ஏ யார் கொன்னது யார் கொன்னது சொல்லு ஹாஸ்பிடல்ல மாமா கிட்ட என்ன சொன்ன சொல்லு நான் ஒண்ணு சொல்லி நான் என்ன சொல்ல மாமா கொன்னது யார் தெரியுமா தெரியுமா நீ நான் இல்ல ராஜேஷ் நான் நீ ராணி பண்றதெல்லாம் பண்ணிட்டு மல்லிகாவும் மலரும் கொன்னுட்டாங்களா உன்னை எல்லாம் அடிச்சு ராஜேஷ் எது கடிக்கிறீங்க இங்க பாருங்க இன்னொரு தடவை அடிச்சிங்க அழுதுட்டு சும்மா இருக்க மாட்டேன் அதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் சத்தம் போடாத சத்தம் போட்டு அப்படியே கழுத்து நிறுத்தி கொன்னுடுவேன் என்ன ராஜேஷ் நீங்களே இப்படி பண்ணனே யாருக்கிட்ட சொல்லுவேன் எனக்கு நீ யார் இருக்கா பேசாத பேசாத மாமா மட்டும்தான் செத்துருக்காரு மத்தவங்க யாரும் சாகல எல்லாரும் உயிரோட தான் இருக்காங்க ஆனா உனக்குன்னு யாரும் இல்ல அது நீயா தேடிக்கிட்டு நீ எல்லாம் இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல நீங்க இப்படி பண்ணா அப்புறம் என்ன ஆ சொல்ல போறியா சொல்லு சொல்ல போறியா அண்ணே கதிர் மாமா தான் காதலிச்சாங்க சொல்ல போறியா சொல்லு ஏ போடி ஏ போய் சொல்லுடி அண்ணனுக்கு மாமானா ரொம்ப பிடிக்கும் குள்ளி வைக்கும்போது எப்படி அழுதார் தெரியுமா இப்ப நீ என்ன சொன்னாலும் எடுபடாது ஹாஸ்பிடல்ல மாமா கிட்ட நீ பேசினதை நான் யார்கிட்ட சொல்லல சொன்னேன்னு வச்சுக்கோ அண்ணன் உன்னை அடிச்சே கொண்டுடுவார் சொல்லவா ஏய் ஒன்னதா அடி கேக்குறேன் சொல்லவா ஏய் என்ன ஜென்மண்டி நீ தொட்டதுக்கெல்லாம் ஃப்ராடு பிளாக்மெயில் ஐயோ உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்க முடியாது வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே பிளாக்மெயில் பண்ணியே வாழ்ந்துருவியா அப்பா அம்மா அண்ணா அக்கான்னு எல்லாரும் பிளாக்மெயில் பண்ணியே வாழ்ந்து முடியுமா நீ வாழ்வடி நீ எல்லாம் ஹே தாம்பத்திய உறவு கூட மிரட்டி தானே சாதிக்கணும்னு நினைக்கிற நீ வாழுவ இந்த பொண்ணுங்களை கடத்திட்டு போய் கத்தியை காட்டி மிரட்டி கற்பழிக்கிறவனுக்கும் உனக்கு என்னடி வித்தியாசம் இருக்கு என்ன வித்தியாசம் இருக்கு எல்லாத்துக்கும் இந்த உடம்பு தான் இல்ல எல்லாத்துக்கும் காரணம் இந்த உடம்பு தான் இல்ல சொல்லுடி எல்லாத்துக்கும் காரணம் இந்த உடம்பு தானே இதுதானே உனக்கு வேணும் வா நான் தானே வேணும் இது நடந்து முடிஞ்சிச்சுன்னா எல்லாமே நீ சாதிச்சது அர்த்தம் இல்ல வாழ்க்கையில எல்லாமே நீ சாதிச்சுல வா வா
வாழ்க்கையில யாராவது யாராவது ஒருத்தர் உண்மையா இருக்கணும். நீ பெத்த அம்மா அப்பாவுக்கே உண்மையா இல்ல, நீ எல்லாம் உன்ன மாதிரி தாண்டி நடராஜனும். இப்ப அவன் எங்க இருக்கான்னு தெரியும்ல, எல்லாரும் இருந்து யாருமே இல்லாத அனாத மாதிரி இருக்கான். அதே மாதிரி தாண்டி நீயும் இன்னொரு இங்க பாரு, இன்னொரு தடவை சொல்லிருவேன் சொல்லிருவேன் மிரட்டின நானே அண்ணனை கூப்பிட்டு சொல்லிருவேன். என்ன நடந்தாலும் நடக்கட்டும், யோசிக்கவே மாட்டேன். மிரட்டி பாரு என்ன நடக்கும் தெரியும். உன்னை எல்லாம் பாக்குறதுக்கு அருவர். சந்தோஷுக்கும் பாரதிக்கும் உண்மை தெரியாதே? தெரியாது பெரியப்பா, அப்பதான் உங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. இருந்தாலும் கோபத்துல இந்த மாலத்தி பொண்ணு உண்மையை சொல்லிடுவானு பயமா இருக்குடா. இல்ல பெரியப்பா, சொல்ல மாட்டா. அப்படி சொல்றதா இருந்தா அவ அங்கேயே சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? அப்படி உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷமே இந்த வீட்டுல இருக்க முடியாதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அவளுடைய கனவு திட்டம் எல்லாமே பலிக்காம போயிடுன்றது அவளுக்கு தெரியும். பெரியப்பா அவளுக்கு பயம் வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. இந்த குடும்பத்தோட நிம்மதி கெட்டு போயிடக்கூடாதுன்னு நான் சில விஷயங்களை வெளியில சொல்லாம இருக்கேன். என்னை ஏமாத்த நினைச்சா என்ன நடக்க கூடாதுன்னு நீங்களோ ராஜேஷும் நினைக்கிறீங்களோ அது நடந்து ராஜேஷோட வாழ முடியுங்கிற நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான் என்னால பொறுமையா சில விஷயங்களை சொல்லாம காப்பாத்த முடியும். தவற இட போட்டுறது ராஜேஷ் அத்தனை சீக்கிரம் தோல்வியை ஏத்துக்க மாட்டா. அவளோட கனவுலாம் நிர்மூலமாக போதுன்னு தெரிஞ்சா மற்றவங்க எல்லாரையும் நிர்மலமாக்கிட்டு தாண்டா அவ போய் வா. அவ லேசுப்பட்டவையில்லடா.